அப்படின்னு அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இறையாற்றல் அங்கங்கே தோண்டிருக்கும். அந்த மாதிரி தோண்ட இடத்துலலாம் இந்த மாதிரி இறை சக்தியெல்லாம் அங்கங்கே இருக்கும். அந்த இறை சக்தியெல்லாம் அங்கெல்லாம் இருந்துக்கிட்டு அது அது அதோடய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கி இந்த அம்மா இருந்து இங்கே நான் நம்மளை தூண்டி வச்சு என்ன பண்ணுதுன்னா, இன்றைக்கி வந்து யாரை பார்க்க போகிறோம், ராமாயணத்துலேருந்து சுக்கிலம் புரதரம் விஷ்ணு சசிவனும் சதுர்பூஜம் பிரசன்னவனும் தாயே சர்வ விக்னோ உபசாந்தி, இன்றைக்கி யாரை பார்க்க போகிறோம்னா சபரி அம்மா பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் குலசேகர் ஆழ்வாரை பார்க்க போகிறோம். சபரி அம்மாவை பார்க்கணும்னா சபரி அம்மா ராமாயணத்தை படித்தாலே ராமபெருமான் எப்படி நம்மளை ஆள்கொள்ள போகிறாரு, ராமாயணத்தில் ஒவ்வொரு ரகசியங்கள் செதுக்கப்பட்டிருக்கும். அவ்வளோ சீக்கிரம்லாம் நம்ம ராமரை புரிஞ்சிக்கணும், ராமரை பற்றி தெரிஞ்சுக்கணும், ராமரை வந்து எப்படியாச்சும் நம்ம அழைச்சிட்டு போகணும்னா ராமாயணத்தை நிச்சயம் உடைச்சா ராமரே வந்து நம்மளை அழைச்சிட்டு போயிடுவார். அதுக்கு இந்த கதையை நல்லா உள்கூர்ந்து டெய்லி படிச்சுக்கிட்டே வரும்போது அதை பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக ஞானத்தை கொடுப்பார். எந்த ஒரு விஷயமும் அதிலே முனைப்பாக இருந்தோம்னா அதை அடைஞ்சிடலாம். அப்படி சபரி அம்மா பண்ண விஷயத்தை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சபரி மோட்சம்னு பேர். நல்லா கேட்டுங்க, கதையில் எப்போதுமே எந்த இடத்துல எல்லாம் மோட்சம்னு வரும், ராமாயணத்தில் எங்கேயாச்சும் வேறு எங்கேயாச்சும் வருதான்னு பார்த்தீங்கன்னா சபரி மோட்சம் அப்படின்னு தான். சபரி மோட்சம்னா என்ன அப்படின்னா சபரி என்ன பண்ணாங்கன்னு நல்லா கூர்ந்து பாருங்க. ராமர் வருவார், ராமர் வருவார், அவருக்காக நல்ல கனிகள் தேவை அப்படின்னு ஒவ்வொரு வாட்டி தேடி 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 பார்த்து நல்ல கனிகளை கொண்டாந்து வச்சு 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 பார்த்துக்கிட்டே இருக்கும். அழுகி போயிடும், வரமாட்டார். வராத நாள் போய் நல்ல கனிகள்லாம் தேடியாந்து வச்சுருக்கோம், வரமாட்டார். இது மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாளில் பல வருஷங்கள் ராமர் வருவார்னு காத்து 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 ஒவ்வொரு நாளாக அந்த பழத்தை கொண்டாந்து வச்சு காஞ்சி கொண்டாந்து வச்சு காஞ்சி. அதுக்காக முயற்சியிலேருந்து விடாமுயற்சியிலேருந்து இல்லை, குரு சொல்லிட்டு போயிட்டார் உன்னை தேடி வருவார், உனக்கு மோட்சம் தருவார் அப்படின்னு. இந்த அம்மா என்ன பண்ணி டெய்லி போகிறது பழத்தை பொறுக்கிறது கொண்டாந்து வைக்கிறது, ராமர் வருவாரா ராமர் வருவாரா அப்படின்னு, வரமாட்டார். இவருடைய அந்த எண்ண அலைகள், ராமர் வருவார் ராமர் வருவார் ராமர் வருவார் நமக்கு மோட்சம் தருவார் ராமர் வருவார் நமக்கு மோட்சம் தருவார்னு அந்த எண்ண அலைகள் பல நாள் சேர்ந்து அந்த வைப்ரேஷன் ராமர் அந்த வழியை கொண்டுட்டு வந்துட்டு தேடிக்கிட்டே வராங்க. அங்கே ஒரு கிளவி ஒன்று இருக்குது, அதுக்கு தான் அந்த வழியெல்லாம் தெரியும், உங்களையெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அங்கேயிருந்து ராமர் தேடிட்டு வரார். ராமர் வந்துட்டார், உடனே அந்த கனியை எடுத்து பல நாள் ஏக்கம் பல நாள் பிரார்த்தனை பல நாள் வேள்வி அப்படியே அந்த கனியை கொடுக்கும்போது ராமபெருமானுக்கு அப்படி கை, அப்பா இந்த கனியை வாங்கிறதுக்காக தான் இத்தனை நாள் ஆகுதுனா அந்த ராமபெருமான் உடனே வாங்கி உடனே அந்த அம்மா கனியை சும்மா கொடுக்கல, கடித்து பார்த்து கொடுக்குது. இது நல்ல கனியா, துருப்பாக இருக்கா இனிப்பாக இருக்கான்னு பார்த்து கடித்து கொடுக்குது. உண்மையான பக்தி, உடனே வாங்கி அப்படியே சாப்பிட்றாரு. அதே மாதிரி தான் இந்த கதையில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ராமபெருமானுக்காக நம்மளுடைய செயலை ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி ஒரு நல்ல செயல், நாளைக்கு ராமபெருமான் நிச்சயமாக ஒரு நாள் வருவார். அதுக்குள்ளே அவர் வர்றதுக்குள்ளே நல்ல கனிகளையெல்லாம் கொண்டாடணும், நல்ல விஷயங்களை நம்ம செஞ்சு வைக்கிறது. கனிங்கிறது இந்த கதையில் நம்ம எடுத்துக்கூடிய கருத்து என்னென்னா டெய்லி ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சுருந்தது செஞ்சு கொண்டாந்து செஞ்சு வைக்கிறோம் பற்றி நம்ம செய்கிற மத்தியெல்லாம் நல்ல செயல் அதுதான் கனி. அப்படி நல்ல செயலை செஞ்சு வைக்கும்போது ராமபெருமான் அன்றைக்கி வந்துட்டு வாரா அப்படின்னு இன்றைக்கி ஒரு நல்ல செயலை செஞ்சு வைக்கணும், நாளைக்கு வந்துடுவாரா அப்படின்னு இன்னொரு நல்ல செயலை செஞ்சு, இதே மாதிரி நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம என்ன அழகாக ராமபெருமான் அழைச்சிட்டு வந்து நமக்கு மோச்சம் தருவார். அப்போ நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக விதியே கொண்டாந்து ராமபெருமான நம்மள்கிட்ட சேர்த்து நம்மளை ஆள்கொள்ட்டு நமக்கு ஆசி வழங்கி அவரோட பாதத்தில் ஏற்றுக்குவார். இதுதான் சபரி மோட்சம், இதுதான் அந்த சபரி மோட்சத்தோடு உள்ள கதை. ஜெய் சீதாராம். முடிஞ்ச வரைக்கும் ராமாயணத்துக்கு நிறைய படிங்க. உண்மையான ராமபக்தர்கள் எப்படி தெரிஞ்சுக்க அப்படின்னா யாரு கூடயும் விவாதம் பண்ண மாட்டாங்க, யாரு கூடயும் சண்டை போட மாட்டாங்க, யார் மனசையும் நோகிற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க, பிடிக்கலே ஒதுங்கி போயிடுவாங்க, ராம கைங்கரியத்திலே முனைப்பாக இருப்பாங்க. எந்த வகையிலையாவது இந்த லோகத்துக்கு ஏதாச்சும் நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு போகணும், வர்ற மக்கள் நிறைய நன்மை அடைஞ்சு பரமபெருமா பரம்பொருளை அடையணும், பரமாத்மாவோட பாதத்தை அடையணும் ரொம்ப
ரொம்ப அதுக்கெல்லாம் என்னென்னலாம் நம்ம செஞ்சு வச்சா அது அவங்களுக்கு உதவணும் பார்த்து 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 ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வாங்க. அரசியல் பேச மாட்டாங்க, அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க, முடிஞ்ச அளவுக்கு தன்னை வந்து வருத்திக்குவாங்க, வருத்திக்கிட்டு ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. பெருமாள் தான் சொத்து, வேறு எதுவுமே அந்த ராமபெருமானை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே சொத்தே இல்லை அப்படின்ட்டு எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு அது கூட இருந்தாலும் ஒட்டியும் ஒட்டாமலும் வாழ்ந்துட்டுருப்பாங்க. இவங்கெல்லாம் உண்மையான ராமபக்தர்கள். அப்படிப்பட்ட ராமபக்தர்கள் பார்க்க ரொம்ப அரிது. ஆனால் அது மாதிரி நம்மளை தன்னை தானே செதுக்கிக்குவாங்க. அவங்க ராமருக்கு பிடிக்கிற மாதிரி செதுக்குவாங்க. ராமருக்கு இப்படி இருந்தால் பிடிக்குமா, அப்படி இருந்தால் பிடிக்குமா, இந்த நல்ல விஷயத்தை செஞ்சால் ராமருக்கு பிடிக்குமா, இந்த நல்ல விஷயத்தை செஞ்சால் ராமருக்கு பிடிக்குமா, தன்னைத்தானே ஒவ்வொரு நாளும் செதுக்கி 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 அவங்களாவே ஒரு ராமபெருமான் மாதிரியே மாறி ஒரு எப்படி ஒரு ஜோதிகிட்ட போகணும்னா அந்த ஒரு ஜோதியாக தான் ஆக முடியும். அது மாதிரி இந்த அந்த ஜோதி அடையணும்னா அந்த ஜோதி ஜோதியாக மாறும். அது மாதிரி தன்னைத்தானே அர்ப்பணிச்சுக்கிட்டு அந்த ராமபெருமானே வந்து ஆட்கொள்வார். இவங்கெல்லாம் உண்மையான ராமபக்தர். ஜெய் சீதாராம். அடுத்த சந்திப்பில் சந்திப்போம்.